பன்னிரெண்டு மாதங்களில் சில மாதங்களுக்கு தனி சிறப்பு உண்டு ஆடி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி அதுலேயும் கார்த்திகை மாதத்துக்கு நிறையவே முக்கியத்துவம் இருக்கு கார்த்திகை மாதம் மனுஷ வாழ்க்கையில் மிக மிக முக்கியத்துவம் வாழ்ந்தது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் நல்லற இல்லற வாழ்க்கை கிடைக்க புண்ணிய செஞ்சுருக்கணும் நல்ல வாழ்க்கை துணை நல்ல வாரிசுகள் அளவான செல்வம் தெய்வ நம்பிக்கை பக்தி இதெல்லாம் இருந்தால் இந்த ஜகத்தையே ஈஸியாக ஜெயிச்சுடலாம் இதுக்கு நாம் என்ன செய்யணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ இந்த வெற்றி நமக்கு கிடைக்கணும்னா சிவ பூஜை கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா சிவன் மகாவிஷ்ணு மாதிரி நம்மள ரொம்பவே சோதித்து பார்க்க மாட்டார் பிரம்மாவை போல் நிறைய காலம் சோஸ்திரம் பண்ணணுங்கிறதையும் எதிர்பார்க்க மாட்டார் சிரத்தையாக ஆச்சாரத்தோட சிவ பூஜைக்கே உள்ள நியமப்படி ஆத்மார்த்தமாக முறைப்படி பக்தியாக ஒருமித்த மனதோட கொஞ்ச நேரம் சின்ன பூஜை பண்ணினா கூட போகிறோம் சிவபெருமான் ரொம்பவே சந்தோஷப்பட்டு உடனே கேட்டதெல்லாம் கொடுத்துருவார் சிவனுக்கு உகந்த கிழமை திங்கக்கிழமை அதாவது சோமவாரம் இந்த சோமவாரத்தில் சிவ பூஜை விசேஷமானது அதுலேயும் தம்பதி சமேதரா சோமவார பூஜை சிவ பூஜை செஞ்சால் இன்னும் விசேஷம் கார்த்திகை சோமவாரம் கூடுதல் விசேஷம் எல்லாத்தையும் விட தம்பதியாக கார்த்திகை சோமவாரத்தில் சிவனுக்கு உகந்த பிரதோஷ நேரத்தில் சிவ பூஜை செஞ்சால் கேட்கவே வேண்டாம் அழகான சந்தோஷமான நிறைவான இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் தம்பதிகள் ஒற்றுமை விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணை இதெல்லாம் கூடுதல் போனஸ் இத்தனை சிறப்பான இந்த சோமவார சிவ பூஜை சோமவார பிரதட்சனம் சோமவார விரதம் இந்த மூணையும் பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை காலம்பரை தம்பதிகள் ரெண்டு பேரும் ஸ்நானம் பண்ணி மடி உடுத்தி சாப்பிடாம இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் சிவபெருமானை உமாமகேஸ்வரர் சோமாஸ்கந்தர் அர்தநாரீஸ்வரர் இந்த மூணில் ஏதாவது ஒரு ரூபத்தில் தியானம் பண்ணி பூஜையை ஆரம்பிக்கணும் அதாவது பூஜை பண்ணுற பக்தனும் தம்பதியாக இருக்கணும் பூஜைக்கப்படுற சிவபெருமானும் தம்பதி ஸ்வரூபமாக இருக்கணும் ஏன்னா சிவபெருமான் ஒருவேளை கொஞ்சம் தாமதம் பண்ணால் கூட பக்கத்தில் இருக்கிற உமா மகேஸ்வரி நமக்காக சிபாரசு பண்ணி சீக்கிரமே சிவனோட அனுகிரகம் கிடச்சிடும் பூஜையும் போது சிவஸ்துதி லிங்காஷ்டகம் இது மாதிரி சிவபெருமான் மீதான ஸ்லோகங்கள் பாடல்கள் இதெல்லாம் பாடலாம் சிவலிங்கம் வச்சுருந்தா எளிமையான அபிஷேகம் பண்ணலாம் பால் சந்தனம் சுத்தமான நீர் இதால் அபிஷேகம் பண்ணலாம் சிவன் மீதான அஷ்டோத்தரம் சொல்லி வில்வம் வெள்ளருக்கு தும்பப்பூ இதால் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது வேற எந்த புஷ்பம் கிடச்சாலும் சுவாமிக்கு போடக்கூடிய புஷ்பங்களை உபயோகித்து அர்ச்சனை பண்ணலாம் இப்படி பூஜை முடிஞ்சதும் பிரத்யேகமாக இந்த பூஜைக்கேனே ஏதாவது நைவேத்தியம் பண்ணி அதை நிவேதனம் செய்யணும் அப்படி முடியலன்னா ஏதாவது பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்படி நிவேதனை செய்யலாம் பூஜை முடித்து கற்பூராஹாரத்தை செஞ்சு பூஜை முடிஞ்சதும் தம்பதிகள் சேர்ந்து ஒன்றா நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை செய்யணும் அடுத்தது சோமவார பிரதட்சணம் இந்த சோமவார பிரதட்சணம் பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போய் சிவனுக்கு பிரதட்சணம் பண்ணணும் கல்யாணம் ஆனவாளாம் தம்பதிகளாக போய் பிரதட்சணம் பண்ணணும் மற்றபடி கல்யாண ஆகாதவா அல்லது தனியாக இருக்கிறவாள்லாம் தனியாகவே இந்த பிரதட்சணம் பண்ணலாம் சோமவார தண்ணிக்கு ஸ்நானம் பண்ணி மடி உடுத்தி எதுவுமே சாப்பிடாம பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணணும் அவா வாளுடைய ஆரோக்கியம் நேரம் இதுக்கு தகுந்த மாதிரி நூற்றி எட்டு நாற்பத்தஞ்சு இருபத்தி ஒன்றுங்கிற எண்ணிக்கையில் பிரதட்சணம் பண்ணலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு நினச்சி கூட பிரதட்சணம் பண்ணலாம் தப்பு கிடையாது அதுக்கும் பலனுண்டு ஸ்ரத்த ஆச்சாரம் நியமம் இது தான் ரொம்ப முக்கியம் அடுத்தது சோமவார விரதம் விரதங்கிற வார்த்தைக்கு கட்டுப்பாடுன்னு அர்த்தம் ஸ்நானம் பண்ணுறது மடி உடுத்திக்கிறது பட்னி கிடக்கிறது இது மட்டுமே விரதம் ஆகாது இதெல்லாம் விரதத்தில் ஒரு அங்கம் அவ்வளவுதான் விரதம்னா அன்றைக்கு முழுவதும் அகிம்சையை கடைப்பிடிக்கணும் மனுஷ தர்மத்துக்கு புறம்பாக எதுவுமே செய்யக்கூடாது பேச்சளவில் கூட கூடாது பகலில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி விரதம் இருக்கோமோ அந்த தெய்வத்தினுடைய நாமாக்கள் ஸ்லோகங்கள் பாடல்கள் இதையெல்லாம் எந்த அளவுக்கு மேக்சிமம் நம்மளால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேயாவது உச்சரிக்கணும் பாடணும் நினைக்கணும் அதுதான் உண்மையான முழுமையான விரதம் சோமவார தண்ணிக்கு காலம்புற ஸ்நானம் பண்ணி மடி உடுத்தி பகல் முழுவதும் எதுவுமே சாப்பிடாம உபவாசம் இருந்து சிவனுக்கு உகந்த பிரதோஷ நேரத்தில் அதாவது சாயந்தரம் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ள சிவ பூஜை பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது உணவு அருந்தி விரதத்தை முடிக்கணும் வயசானவங்க உடல்நலம் சரியில்லாதவங்கன்னா முழு உபவாசம் இருக்க முடியலன்னா கவலைப்படவே வேண்டாம் காலம்புற சிவபெருமானுக்கு ஏதாவது சொல்லி பாராயணம் பண்ணிவிட்டு சத்துமாபு கோதுமை கஞ்சி இது மாதிரி ஏதாவது செஞ்சு சிவனுக்கு நிவேதனை பண்ணி அதை பிரசாதமாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு விரதம் இந்த சோமவாரத்தை கண்டிப்பாக உபயோகப்படுத்தின்னு எல்லாரும் சிவனுடைய பேரருளை பெறணுன்னு நானும் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் லோக்சேமம் வகாம்யகம்.